billahi minash shaitani rajim bismillahir rahmanir rahim இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து பண்படுத்தப்பட வேண்டிய இஸ்லாமிய பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு பெண்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட நடத்தைகளை எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட வாழ்க்கை முறைகளை சீர்கெடுக்க ஏகப்பட்ட விஷயம் இருக்குது நம்ம இப்போ நம்ம இன்றைய காலகட்டத்தில் டிவியாக இருக்கட்டும் மீடியாவாக இருக்கட்டும் சினிமா அப்புறம் டிக்டாக் அது இதுன்ட்டு ஏகப்பட்டது இருக்குது இதையெல்லாம் தாண்டி ஒரு இஸ்லாமிய பெண் வழிமுறைகளை நம்ம நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணி வரணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஆண்கள்கிட்டையும் நிறையா கடமை இருக்குது அதை வந்து நம்ம சரிவர செய்யணும் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் இஸ்லாமிய பெண்ணே உன்னுடைய பணி என்ன இறைவன் மனிதனுக்கு வகுத்துள்ள சட்டத்தை வந்து சமமாகத்தான் வகுத்துள்ளான் ஆண் பெண் அது இருவருக்கும் சமம்தான் இதை வந்து நம்ம அல்குரான் திருமறையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 33வது அத்தியாயம் 72வது வசனத்தில் நாம் அந்த அமானிதனத்தை வானங்கள் பூமி மற்றும் மலைகளிடம் வைத்தபோது அதை அவை ஏற்கவில்லை மாறாக அதை கண்டு அவை அஞ்சின ஆனால் மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான் இன்னும் மனிதன் அநீதி இழைப்பனவாகவும் அறியாதவனாகவும் இருக்கிறான் அமானிதம் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது மார்க்க கடமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க கதாதா ரஹமத்துல்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்க்கம் இல்லை வரையறை இல்லை சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் வந்து அமானிதம் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வணக்க வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் உபை இப்னு கபாப் ரலி அல்லாஹு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெண் வந்து தன்னோட கற்பை பேண்டது கூட அமானிதம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் இந்த அமானிதம் அப்படிங்கிறத எதை குறிக்குது அப்படின்னா மனிதன் வந்து கடமைகளாக சூழப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத தான் குறிக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே அளவு நன்மை தான் அல்லாஹ் வந்து எழுதி வச்சுருக்கான் நீங்கள் செய்கிற நன்மைக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரே அளவு நன்மை தான் இதை உறுதிப்படுத்துறதுக்கு குரானில் வந்து 3வது அத்தியாயம் 195வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உன்னுடைய நற்செயலை நான் வீணாக்கவே மாட்டேன் அவன் ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி நீங்கள் ஒருவரிலிருந்தே படைக்கப்பட்டுள்ளீர்கள் ஸோ ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அவங்களோட நன்மை வந்து அல்லாவிடத்தில் ஒன்று தான் ஸோ அது வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் எல்லா நன்மையும் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் வந்து விளங்கிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வசனம் வந்து அருளப்பட்டது அப்புறம் நூல் அகமதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து 5 டைம் தொழுது அப்புறம் ரமலான் மாதத்தில் நோன்பு இருந்து தன்னோட கற்பை பேணி அப்புறம் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தாலே சுவனத்தில் எந்த வாசல் வழியாகவும் நீ நுழைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து அல்லாஹ் வாக்களிக்கிறான் இவ்வாறு பெண்களுக்கு வந்து இஸ்லாத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது அவங்களுக்கு இந்த நன்மைகள்லாம் கிடைக்கணும் அப்படின்னாவே இவ்வுலக வாழ்க்கையில் அவங்க வந்து வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் ஒழுங்காக வந்து ஃபாலோ பண்ணணும் அது வந்து அவங்களோட தலையாய கடமை அப்படிங்கிறத நம்ம தான் புரிய வைக்கணும் ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் வந்து வெளியில் இப்போ வந்து மாடர்ன் சொசைட்டியில் வந்து என்ன பண்ணுறாங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி இருக்காங்க நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் போகிறாங்க அப்புறம் நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வந்து கஷ்டங்கள் இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறாங்க ஆனால் இது கஷ்டம் இல்லை இதுதான் வந்து சரி அப்படிங்கிறத ஒரு ஆண் வந்து இல்லை ஆணோ இல்லை யாரோ வந்து நம்மளுக்கு வந்து விளக்குனா தான் இப்போ ஒரு பெண்ணோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒழுங்காக இருந்தாங்கன்னா விளக்குவாங்களே அது மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து பெரிய தலையாய கடமை ஏன்னா வந்து ஆண்கள் சொன்னால் நம்ம வந்து அதை பணிஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது பெண்களுக்கு விளங்கி இருக்குது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் நம்ம வீட்டு ஆண்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி அதனால் வந்துட்டு அவங்க சொல்லணும் இதை அப்புறம் இதை வந்து நம்ம சொல்கிறதுல 3 வகையாக இதை நம்ம பிரிக்கிறோம் பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு சீர்திருத்தம் அவங்களுக்கு சுய சீர்திருத்தம் இருக்கணும் சுய சீர்திருத்தம் அப்படிங்கிறதே இதை எப்படி விளக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈமானை வந்து சரி செஞ்சுக்கணும் ஈமான் வந்து எப்படி சரி செய்யணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பெற்றவங்களுக்கு கட்டுப்படுறோம் அப்புறம் நமக்கு வந்து வீட்டில் வந்து நம்மளுக்கு பொறுப்பு இருக்குது அப்புறம் நம்ம புர்கா போடுறது இப்படி எல்லாமே நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அல்லாஹ்வுக்காகவே நான் செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து விளங்கிக்கிட்டு இருக்கணும் இதை வந்து குரான் வசனத்தில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 52வது அத்தியாயம் 56வது வசனத்தில் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை அடிப்பணிய வேண்டும் என்பதற்காகவே அன்றி படைக்கவில்லை இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இவ்வளோ தெளிவாக இந்த வசனம் இருக்கிறப்போ இது முழுக்க முழுக்க அல்லாவே வந்து ஒருமைப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ ஒரு இஸ்லாமிய பெண் வந்து நம்ம நபியை ஏற்று தூதரை ஏற்று அல்லாவே மட்டுமே வணங்கி மார்க்க சட்டங்கள் எதுக்கும் வந்து மித்த எந்த சட்டமும் உயர்வானது அல்ல அப்படிங்கிறத வந்து புரிஞ்சு அப்படி இருந்தாலே வந்துட்டு ஈமான்றது நம்மளுக்கு நிலச்சிருக்கும் இன்ஷா அல்லாஹ் இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம இதோட பெருசு அதுவோ அப்படின்னு நினைக்க போகிறதுனால தான் நம்ம இஸ்லாமிய சட்டத்தை நம்ம மீறுறோம் ஸோ ஈமானை ஃபஸ்ட்டு சரி செஞ்சுக்கணும் அடுத்து வந்து கல்வி கல்வி நீங்கள் எதை சொல்கிறாங்க அப்படின்னா மார்க்க கல்வி ஒரு பெண் வந்து இப்போ எல்லா வீட்லேயும் வந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் படிக்கிறாங்க நல்லா
பிஹெச்டி வரையும் கூட போகிறாங்க. ஆனால் மார்க்க கல்வி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். சில பேர் படிச்சிருப்பாங்க ஆனால் செயல்படுத்த மாட்டாங்க. இதை வந்து மார்க்க கல்வின்றது வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆண்கள் மட்டும் மார்க்கத்தில் சரியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு அல்குர்ஆன் 58வது அத்தியாயம் 11வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களில் எவர் இறை நம்பிக்கை கொண்டு இருக்கிறீர்களோ, எவர்கள் ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவுவான். இன்னும் 39வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா, அறிவுடையோர்கள் தான் நல்லுரைகளை ஏற்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை உறுதிப்படுத்துறதுக்கு நபி வந்து நிறையா ஹதீஸ்களில் இந்த வசனத்தெல்லாம் உறுதிப்படுத்துறதுக்கு ஹதீஸும் நிறையா இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தின் பாதையை காட்டுகிறான். வானவர்கள் அவர்களின் இறக்கையை தாழ்த்துகின்றனர். ஒரு வணக்கசாலியை விட ஒரு ஆலிம் எவ்வாறு சிறந்தவன் என்று குறிப்பிடுகிறாங்க அப்படின்னா, நட்சத்திரத்தை விட சந்திரன் எவ்வாறு சிறப்பு பெற்றதோ அதை மாதிரி குறிப்பிடுறாங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் அக்கால பெண்களும் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, அன்னையர் ஆயிஷா ரலி அல்லா அன்புவை சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து அபு ஹுரைரா ரலி அல்லா அன்புவோட அதிகமாக ஹதீஸ் வந்து அறிவிக்கிறாங்க. இப்போ ஏதாவது சஹாபாக்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆயிஷா ரலி அல்லா அன்புக்கிட்ட தான் வந்து விளக்கம் கேட்டுக்குவாங்களாம். இதுக்கு வரலாறு சான்றுகள் நிறையா இருக்குது. அப்புறம் அப்துர் ரஹ்மான் அல் ஜுனைதி அப்படிங்கிறவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, இந்த காலத்து பெண்கள் வந்து மாடர்ன் சொசைட்டியோட பெண்களில் என்னெல்லாம் வந்து குறைபாடுகளை கண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு புக்காக எழுதியிருக்காரு. அதில் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏகத்துவத்தில் தெளிவின்மை, ஏகத்துவம் அப்படிங்கிறதே அவங்க வந்து தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம தர்காவை எடுத்துக்கலாம், இதையும் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது. நம்ம அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க புரியாமல் தர்காக்கெலாம் போகிறவங்களும் இருக்காங்கல்ல, அதை தான் வந்து ஏகத்துவத்தில் தெளிவின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொள்கையிலே குழப்பம், நம்ம ஃபாலோ பண்ணுறது சரியா தவறா அப்படிங்கிறதே தெரியல, இது காரணம் ஹதீஸ்கள்லாம் தெரியாமல் இருக்கிறது. அப்புறம் ஆணுக்கு பெண் நிகர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அப்படி தானே போயிட்டுருக்காங்க. நாங்களும் உமன்ஸும் மென்ஸும் எல்லாருமே வந்து சரிசமம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்துட்டு இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்தாவே அப்போ ஷைத்தான் கூட இருக்கான் அப்படின்ட்டு இது வந்து நபி மொழியாகவே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் சொல்லிட்டு போகலை. அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி, அப்புறம் வந்து ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டாகிறது, குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாகிறது, அப்புறம் அழகுக்காக இதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நிறையா வந்து இஸ்லாமிய பெண்களை வழிகெடுக்கிறதுக்குன்னே இந்த உலகத்தில் ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் மீறி நம்ம வரணும் அப்படின்னா குரான், ஹதீஸ், அப்புறம் நபி வரலாறு, பிகக் சட்டங்கள், இஸ்லாத்தின் அருமைகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து பெண்கள் வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும் பத்தாது. இதை வச்சு நம்ம என்ன மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமல்கள் செய்யணும். நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதோட பத்தாது. இதை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணாதானே உங்களுக்கு நன்மையே, நான் எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னா சரியா இல்லை இல்லை, அதுதான் சொல்லியிருக்காங்க. அமல்கள் செய்யணும், நபி வழியை பின்பற்றின அமல்களாக இருக்கணும். அது நம்மளுக்கு சொந்தமாக இது எனக்கு தோணுது நான் இதை செய்வேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இது சரி இது தப்புன்னு சொல்லிட்டு சஹியான ஹதீஸ் இருக்குது, டைஃபான ஹதீஸ் இருக்குது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வந்துட்டு நபி வழியில் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம அமல்கள் இருக்கணும். அப்புறம் வந்து ஒரு பெண் வந்து உண்மையை தான் பேசணும் எப்போவுமே. அது வந்து பெண்ணாயினும் சரி ஆணாயினும் சரி அது வந்து உண்மையை தான் எப்போவுமே பேசணும். பொறுமையாக இருக்கணும், நல்ல முகமலர்ச்சியாக பேசணும். வர்றவங்கள்ட்ட வந்து நல்ல முகமலர்ச்சியோடு இருக்கணும், வீட்டுக்கு வர்றவங்கள்ட்ட கடுகடுன்னு பேசக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட உண்ற முறை, பருகிற முறை, அப்புறம் தூக்கம், பேச்சு, பொது இடத்துல நம்ம உரையாடுறது, ஒழுக்கம், இதெல்லாமே வந்து பெண்கள் வந்து பட்டை தீட்டி வச்சுருக்கணும். அப்படின்னா தான் அவங்க வந்து கரெக்டாக இருக்காங்க, இஸ்லாமிய சட்டத்தைப்படி இருக்காங்க, இவங்கள குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இதை ஒரு காஃபிர் மாதிரி இருக்கக்கூடாது நம்ம, அவ்வளோதான். ஒரு காஃபிருக்கும் உனக்கும் எப்படிலாம் நீ வேறுபாடு காட்ட முடியுமோ அப்படிலாம் வேறுபாடு காட்டணும், ஆனால் அது எல்லாமே இஸ்லாமிய சட்டத்தின் படி இருக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டு நிர்வாகத்தில் பெண், வீட்டு நிர்வாகத்தில் நம்ம வந்து பெண்ணை எதுக்காக எடுக்கணும் அப்படின்னா, ஒரு வீடுன்னு எடுத்திங்கன்னா அம்மா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, அதுக்கப்புறம் மனைவி இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் எல்லா விதத்துலேயும் வந்து உங்களோட அன்றாட வாழ்க்கையில் வந்து பெண்கள் வந்து இருக்காங்க. அவங்க வந்து சரியாக இருந்தால் தானே நம்ம குடும்பம் சரியாக இருக்கும். குடும்பம் பெண்கள் தான் குடும்பத்தோட அஸ்தி வரமே. ஸோ அவங்கள இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, பெண்களை வந்து சீர்கெடுத்தாவே போதும் குடும்பம் வந்து நாசமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து நம்ம சரியாக நம்ம இருந்துக்கிட்டால் தான் நம்ம அதுலேருந்து தப்பிக்க முடியும். இதை வந்து
குரான்ல வந்து அல் குரான் 8:27 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே அமானுதங்களை பேணுவது ஆணுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு பெண்ணுக்கும் முக்கியம். இதையும் வந்து சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு எதுவுமே சொல்லாமல் யாருமே விட்டு வைக்கல, அல்லாஹ் வந்து தெளிவாக எல்லாமே சொல்லிட்டான், நீ வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். மறுமையில் வந்து பெண் வந்து அவளோட பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவாள். ஸோ அவளுக்கு என்னெல்லாம் பொறுப்பாளியோ, உன் கணவனை நீ எப்படி பார்த்த, உன் பிள்ளைகளை எப்படி பார்த்த, உன் குடும்பத்தை நீ எப்படி நடத்தின, நீ எப்படி இருந்த அப்படின்னு அவளுக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்குது. அந்த எல்லா பொறுப்புகளை பற்றியும் மறுமையில் அவளுக்கு கேள்வி கணக்கு உண்டு. இது எல்லாமே வந்து நபியோட ஹதீஸ் நபி வந்து நம்மளுக்கு ஹதீஸை அறிவிச்சுட்டு போயிருக்காங்க, எல்லாமே இருக்குது. இது எல்லாம் வந்து பெண்கள் சரிவர செய்யணும் அப்படின்னா அதில் வந்து ஆண்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. அவங்களும் வந்து நீ இப்படி இருந்தால் போதும், அப்படி இருந்தால் போதும், நீ இந்த பாரு எல்லாரும் மாடனாக இருக்காங்க நீ இரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும், அப்படின்னா தான் நீங்கள் உங்கள் பெண்களை வந்து சரிவர நடத்த முடியும். கடைசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமுதாயத்தில் பங்களிப்பு. ஸோ வீட்டளவு மட்டும் நீ இருந்தால் பத்தாது, தாவா செய்யணும். மற்றவங்களுக்கு நீ என்ன செய்கிற, ஏன் வந்து நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கோம், இஸ்லாத்தோட அருமை பெருமைகள் இதெல்லாமே வந்து மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா அது உன்னோட கடமை, அது தனி கடமை, அது உனக்கு ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் உள்ள கடமை அது. அப்புறம் வந்து தீமையை தடுக்கணும், நன்மையை செய்யணும். அப்புறம் இதெல்லாமே வந்து பெண்களுக்கு நம்ம புரிய வைக்கணும், இது இதெல்லாம் உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேறு எந்த வழிகேட நோக்கியும் போயிடக்கூடாது நம்ம பெண்கள், அதுங்கிறது நம்ம உறுதியாக இருக்கணும். அப்புறம் வந்து பக்கத்து வீட்டாரவங்க, அண்டை வீட்டார், அப்புறம் ரிலேஷன்ஸ், அப்புறம் வந்து சமுதாயம், இது எல்லாத்தையுமே வந்து நல்ல முறையில் அணுக கற்றுக்கணும். இது எல்லாம் இஸ்லாமிய சகோதரிகளுக்கு நம்ம தான் புரிய வைக்கணும், இது நம்மளுக்கும் ஒரு கடமை. ஸோ கடைசியாக வந்து இஸ்லாமிய சகோதரிகள் வந்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறுவதற்கு ஆண்களின் வழிகாட்டுதல் முக்கிய பங்கு வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.